வணக்கம் மக்கா எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு முறையும் வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி நாட்களில் ஸ்ரீ நாகலட்சுமி வாராகியினுடைய அருட்கள் வந்து நிறைய பேர் பெற்றுக்கிட்டே இருக்கீங்க. அந்த வகையில் வரக்கூடிய சனிக்கிழமை புரட்டாசி ஐந்தாம் நாள் நமக்கு மிக 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 சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு அருள் நிறைந்த, அதாவது பெருமாளுக்கு முதல் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை எவ்வளோ விசேஷம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த நாளில் நமது வாராகியினுடைய பஞ்சமி நாளும் வருது. ஆக மிக மிக பெரிய ஒரு அவதாரமான ஒரு நாள் அந்த நாள்னு சொல்ல முடியும். அந்த நாளில் நமது நாகலட்சுமி வாராகியினுடைய பேரருளை பெறணும் அப்படின்னா நீங்கள் வழக்கம் போல் நம்ம நாகலட்சுமி வாராகிக்கு எழுதக்கூடிய வேண்டுதல் கடிதம் இன்றைக்கும் நாளைக்கும் எழுத ஆரம்பிங்க. நம்மளுடைய நாகலட்சுமி வாராகியினுடைய சிலையும் முருகப்பெருமானினுடைய வேலும் இலவசத்துக்காக நான் ஒரு சின்ன அறிக்கை கொடுத்துருந்தேன். மிக 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 விரைவில் நான் உங்கள் எல்லாருக்குமே நான் அதை ஒரு மிகப்பெரிய விஷயமாக அறிவிக்கத்தான் போகிறேன். எல்லாருக்கும் போய் சென்றடைய செய்ய போகிறேன். அது இந்த நம்மளுடைய கோவில் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு ஒருத்தர் ரெண்டு பேருக்கெல்லாம் கிடையாது, நிறைய நூற்றுக்கணக்கான பேருக்கு முருகப்பெருமானினுடைய வேலும் நமது வாராகியினுடைய சிலையும் எல்லோருடைய இல்லத்திலும் போய் சேரணுங்கிற என்னுடைய ஒரு பேராசை கண்டிப்பாக அதை நம்ம கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு தொடர்ச்சியாக நான் கொடுப்பேன். நீங்கள் யோசிக்கலாம், அம்மா இன்னும் இலவசம் கொடுக்கலையே, அந்த அறிக்கை கொடுக்கலையே அப்படின்னு உங்களுக்கு மேலே எனக்கு தோணிகிட்டே இருக்குது. அதற்கான வேலைப்பாடு தான் வந்து நம்மளால் செய்ய முடியாது. கோவில் பணினால் கோவில் பணி சிறப்பாக முடிஞ்சு கும்பம் ஏற்றிய பிறகு என்னுடைய வேலையே உங்கள் எல்லோரும் இல்லத்திலும் முருகனினுடைய வேலும் வாராகியினுடைய சிலையும் கொடுத்து வழிபாட்டை ஆரம்பித்து உங்களுடைய கர்ம வினைகளை குறைத்து நிறைந்த பேராற்றலோடு செல்வாக்கியங்களோடு வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை கண்டிப்பாக அம்மா செயல்படுத்துவேன். ஆக மறுபடியும் சொல்லிக்கிறேன், ரொம்ப பேர் வந்து இப்போது தேவையில்லாமல் அனுப்பினவங்கெல்லாம் நின்றுருக்காங்க. இப்போ தேவையாக உண்மையாக வாராகியினுடைய பக்தர்கள் மட்டும் அழகாக வேண்டுதல் அனுப்பிட்டுருக்கீங்க. அதே முறையில் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுடைய வேண்டுதல் கடிதம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கோரிக்கைகளை மிக மிக எளிதாக அனுப்பிட்டு நிறைய பெயர் ஊரை மறக்காமல் எழுதி அனுப்புங்க. நம்ம நாகலட்சுமி வாராகியினுடைய பாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி ஐந்தாம் நாள் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு எப்பவும் போல நேரலையில் உங்களுடைய கடிதங்கள் வாசிக்கப்பட்டு அம்மாவினுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கப்படும். இன்றைக்கி இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.